ஒலிம்பிக் கலப்பு தொடர் ஓட்டத்திற்கான இந்திய அணி. தமிழகத்தைச் சேர்ந்த ரேவதி, தனலட்சுமி, சுதா வெங்கடேசன் தேர்வு. அரூர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பருத்தி வரத்து அதிகரிப்பு. 3000 மூட்டைகள் 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலம். மூன்றாவது நாளாக மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் விரட்டி அடிப்பு. மீனவர்களின் வலைகளை வெட்டி வீசி இலங்கை கடற்படை அட்டூழியம். ஓமலூர் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் 13000 கிலோ விதைகள் மானிய விலையில் விற்பனைக்கு தயார். பயிர்களுடன் உயிர் உரங்களும் விற்பனை செய்வதால் விவசாயிகள் பயனடையுமாறு அழைப்பு. சத்தியமங்கலம் அருகே விவசாய தோட்டத்தில் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம். 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதம். மணல் திருட்டால் கெடிலம் ஆற்று மேம்பால தூண்களில் மண் அரிப்பு. ஆற்று மண்ணால் மூடி மறைக்கும் அதிகாரிகள். டோக்கியோ ஒலிம்பிக் கலப்பு தொடர் ஓட்டத்திற்கான இந்திய அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த ரேவதி, தனலட்சுமி, சுதா வெங்கடேசன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மதுரையைச் சேர்ந்த ரேவதி வீரமணி இந்திய தடகள அணியில் இடம்பெற்று ஒலிம்பிக்கில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார். பெற்றோரை சிறுவயதிலேயே இழந்த நிலையில் பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்த அவர் தற்போது ஒலிம்பிக்கில் விளையாடவுள்ளார். கலப்பு தொடர் ஓட்டத்தில் ரேவதி பங்கேற்க இருக்கிறார். அவருடன் தனலட்சுமி, சுதா வெங்கடேசனும் கலப்பு தொடர் ஓட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். ஒலிம்பிக் கலப்பு தொடர் ஓட்டத்திற்கான இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள 3 வீராங்கனைகளும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது கூடுதல் சிறப்பு. அரூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 3000 மூட்டை பருத்தி 75 லட்சம் ரூபாய் ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் கூட்டுறவு வேளாண்மை விற்பனை கடன் சங்கத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பருத்தியும், வியாழக்கிழமை கொப்பரை தேங்காயும், வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சளும் ஏலம் விடப்பட்டு வருகிறது. இதில் 338 விவசாயிகள் எடுத்து வந்த 3000 பருத்தி மூட்டை 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. கடந்த வாரம் 60 லட்சத்திற்கு விற்பனையான நிலையில் பருத்தி இந்த வாரம் 75 லட்சத்திற்கு ஏலம் போனது. பாரம்பரிய இடத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் இலங்கை கடற்படையினர் விரட்டியடித்ததாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு சென்று மீனவர்கள் நேற்று மாலை தனுஷ்கோடிக்கும் கச்சத்தீவுக்கும் இடையே பாரம்பரியமாக மீன்பிடிக்கும் இடத்திற்கு சென்றபோது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீன்பிடிக்க விடாமல் விரட்டி அடித்ததாக மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அது இலங்கை கடற்பகுதி எனவும், அங்கு இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்கக்கூடாது எனவும் ஒலிபெருக்கி மூலமாக எச்சரித்ததாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். ஓமலூர் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் 13000 கிலோ விதைகள் மானிய விலையில் விற்பனை செய்ய தயாராக உள்ளதால் அவற்றை வாங்கி விவசாயிகள் பயனடையுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் சம்பா பருவத்திற்கு தேவையான ADT 45, வெள்ளை பொன்னி, TKM 13 ரக நெல் என 10000 கிலோ நெல் விதைகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. அதேபோல வம்பன் 3 ரக தட்டை பயிரும், GPU 67 ரக ராகியும் உள்ளன. இந்த விதைகளுடன் விதை நேர்த்தி செய்வதற்கு தேவையான அசோஸ் பயிரிலம், பாஸ்போ பாக்டீரியா, ரைசோபியம் போன்ற உயிர் உரங்களும், அனைத்து பயிர்களுக்கும் தேவையான நுண்ணூட்ட சத்துக்களும் மானிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. கடலூர் மாவட்டம் கிடிலம் ஆற்றில் மணல் திருடப்பட்டுள்ளதால் ஆற்று மேம்பாலம் தூண்களில் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் கிடிலமாற்றின் குறுக்கே நடுவீரப்பட்டு பகுதியில் ஆற்று மேம்பாலம் ஒன்று பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இந்த மேம்பாலம் வழியாக நடுவீரப்பட்டு, சிஎன்பாளையம், பத்திரக்கோட்டை, சத்திரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயனடைகின்றனர். இந்த நிலையில் கிடிலமாற்றில் தொடர்ந்து இரவு நேரங்களில் மணல் திருடப்படுவதால் பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் தூண்களில் அரிப்பு ஏற்பட்டுள்ளது.
இதனால் பாலம் விரைவில் சேதமடைய வாய்ப்புள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள். மணல் திருட்டை தடுக்க வேண்டிய அதிகாரிகள் ஆற்றில் பள்ளம் தோண்டி மண்ணை எடுத்து தூண்களை மறைக்க பயன்படுத்துவதாக புகார் தெரிவித்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய இரண்டு காட்டு யானைகள் அம்மாபாளையம் கிராமத்தில் உள்ள விவசாய தோட்டத்தில் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த வாழை மரங்களை தின்றும் மிதித்தும் சேதப்படுத்தின. காட்டு யானைகள் சுமார் 500 மேற்பட்ட வாழை மரங்களை சேதப்படுத்தியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த தோட்டத்தின் உரிமையாளர் அதுகுறித்து உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் சேதமடைந்த வாழை மரங்களை பார்வையிட்டனர். வனப்பகுதியிலிருந்து காட்டு யானைகள் வெளியேறி விவசாய விளைநிலங்களில் புகுவதை தடுக்க வேண்டுமென அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சிக்குட்பட்ட கீழக்குடியிருப்பு கிராமத்தில் அமைந்துள்ளது புதிய ஏரி. இந்த ஏரியில் இருந்த மீன்கள் மர்மமான முறையில் செத்து மிதக்கின்றன. இதனால் பெருமளவில் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. தற்பொழுது கொரோனா பெருந்தொற்று காலம் என்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. மேலும் நாளுக்கு நாள் துர்நாற்றம் அதிகரித்து வருவதால் அப்பகுதி மக்கள் சிலர் வாந்தி எடுக்கும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. எனவே நகராட்சி அதிகாரிகள் செத்து மிதக்கும் மீன்களை அப்புறப்படுத்துவதோடு ஏரியில் உள்ள நீரை பரிசோதனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான சித்தனவாசல் சுற்றுலா தலமும் நேற்று திறக்கப்பட்டது. தென்னிந்தியாவின் அஜந்தா குகை என்று அழைக்கப்படும் இங்கு புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இங்கு சிறுவர் பூங்கா, தமிழன்னை சிலை, மகாவீரர் சிலை, படகு குளம் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிநவீன முறையில் இசை நீருற்று அமைக்கப்பட்டுள்ளது. நேற்று இந்த சுற்றுலா திறக்கப்பட்ட நிலையில் முதல் நாளிலேயே சுற்றுலாப் பயணிகள் குறிப்பிடத்தகுந்த அளவில் வந்தனர். முகக்கவசம் அணிந்திருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா வந்து நாங்க வீட்டுக்குள்ளேதான் வந்து வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. பிள்ளைங்களுக்கு ரொம்ப நாளா வெளியில வரணும் அப்படின்றது ஆசை, வர முடியாத ஒரு வாய்ப்புனால அப்படியே 1.5 வருஷமா ஓட்டிட்டு இருந்தோம். எனவே இன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு ஓபன் பண்ணாங்க, பிளஸ் இன்னைக்கு எங்க கல்யாண நாள் வேற. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுவும் எந்த பெரிய லெவல் செலவுகள்லாம் இல்லாம சீப் அண்ட் பெஸ்ட்ல அந்த வித் பார்க்கிங் அந்த சைடு சமணர் படுக்கை அதெல்லாம் வந்து பிள்ளைங்க, நான் கூட மெதுவாக தான் வந்துட்டு இருந்தேன், அது வேகமாக ஓடி அதுங்க முகத்தை பார்க்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த கொரோனா இனிமேல் கண்டினியூ ஆகாமல் இருந்தால் வி வில் ஃபீல் ஹாப்பி அப்படின்னு நினைக்கிறோம். இது பழமையான கோயில், முன்னாடிலேருந்து இருக்குது இந்த கோயில். பழமையான நான் எப்படியும் ஒரு 3-4 தடவை 5-6 தடவை வந்திருப்பேன் நான் அந்த கோயிலுக்கு. இங்கே நிறையா சிலை அந்த சிலைகள் ஓவியங்கள் நிறையா இருக்குது இந்த கோயிலில். மயிலெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் குரங்கு, இந்த குரங்கு செட்டை பார்த்து ஆசையாக இருக்குது. குழந்தைங்களாம் நல்லா விளாடுவாங்க. இப்போ சித்தனவாசல்னாவே தெரியும், புதுக்கோட்டை ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப நிறையா பேர் விளாடுவாரு, விளாட்ற இடம் நிறைய மரம் செடி எல்லாம் இருக்குது. காற்றெல்லாம் சுத்தமான காற்று, நீர், உணவு எல்லாமே இருக்குது. பிடிச்ச ஏரியா தான் இந்த சித்தனவாசல். கிட்டத்தட்ட 55 நாளாக எல்லாம் வீட்டில் அப்படியே அடைப்பட்டு இன்றைக்கி திறந்து விடவும் எல்லோரும் வந்து ஒரு இனம் புரியாத சந்தோஷம் எல்லாருக்கும், வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே. அதில் எங்களுக்கு வந்து எங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள், அதனால் எங்களுக்கு இன்னும் டபுள் ட்ரிபிள் சந்தோஷம். இப்போ இந்த நேரத்தில் திறந்து விட்டது கொஞ்சம் இவ்வளோ நாள் இருந்த அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இன்றைக்கி ஒரு இது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வந்து வந்து இங்கே பூங்காவில் நல்லா நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். பிள்ளைங்க நல்லா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இங்கே பூங்காவில். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி ஒன்றியம் வடக்கு கீரனூர் கிராமத்தைச் சேர்ந்த துரைராஜின் மகன் கார்த்திக் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். அதன்பின் நெஞ்சுவலி ஏற்பட்டதால் நோயாளி கார்த்திக்கை மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு செல்லுமாறு செவிலியர் கூறியுள்ளார். இதையடுத்து நோயாளியின் தரப்பைச் சேர்ந்தவர்கள் இதுகுறித்து மருத்துவமனை உயரதிகாரி டாக்டர் மீனாவிடம் புகார் அளித்தனர். அதன் பின்னர் டாக்டர் மீனா செவிலியரிடம் போனில் தொடர்பு கொண்டு பேசியுள்ள உரையாடல் மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த உரையாடலின் போது மருத்துவ அதிகாரி செவிலியரிடம் நோயாளி உயிருடன் இருந்தால் என்ன, செத்தால் நமக்கென்ன என பேசும் பேச்சு இடம்பெற்றுள்ளது. இந்த உரையாடல் கசிந்து தற்போது வைரலாகி வருகிறது.
உள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோயிலில் பக்தர்களுக்கு சாமி தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மட்டுமின்றி ஆந்திராவிலிருந்தும் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வார்கள். தற்போதுள்ள சூழலில் கொரோனா பரவல் அதிகரிக்கும் என்பதால் செவ்வாய்க்கிழமை பக்தர்களுக்கு சாமி தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனிடையே கோயிலில் வழக்கமான பூஜைகள் நடைபெறும் எனவும் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்து கேத்தனூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜமணி. இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அதே பகுதியில் இடம் வாங்கியுள்ளார். இந்நிலையில் அந்த இடத்தில் பழைய வீட்டை இடித்துவிட்டு புது வீடு கட்டுவதற்கு பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பித்திருந்த நிலையில் பட்டா மாறுதல் செய்து தரமண்டல துணை வட்டாட்சியர் மேகநாதன் கடந்த 2 தேதி ராஜமணியிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுபற்றி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தார். இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரசாயனம் தடவிய நோட்டுகளை ராஜமணியிடம் கொடுத்து அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் மேகநாதனிடம் ராஜமணி லஞ்சம் கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி தட்சிணாமூர்த்தி தலைமையிலான போலீசார் மேகநாதனை கையும் களவுமாக பிடித்து அவரிடமிருந்த பணத்தினை பறிமுதல் செய்து கைது செய்தனர். செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக பருத்தி ஏலத்தில் 3,600 குவிண்டால் பருத்தியை வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 4,586 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது பருத்தி அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது. இதில் 1,003 விவசாயிகள் 3,600 குவிண்டால் பருத்தியை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். இந்த ஏலத்தில் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தேனி, சத்தியமங்கலம், ஆத்தூர், விருதுநகர் ஆகிய 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 15 வியாபாரிகள் கலந்து கொண்டு ஏலம் எடுத்தனர். இந்த ஏலத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 7,789 ரூபாய்க்கும் சராசரியாக 6,400 ரூபாய்க்கும் வியாபாரிகள் கொள்முதல் செய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் கொரோனா 2வது அலையில் அரசு அறிவித்த கட்டுப்பாடுகளை மீறி இருசக்கர வாகனத்தில் சுற்றி திரிந்த நபர்கள், கடைகள் மற்றும் முகக்கவசம், சமூக இடைவெளி கடைபிடிக்காதவர்கள் என மாவட்டம் முழுவதும் வருவாய்த்துறையினர் அபராதம் விதித்தனர். மாவட்டம் முழுவதும் இதுவரை 9,434 பேரிடம் 28 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் தண்ணீர் இணைப்பை வழங்காமல் ஓசூர் மாநகராட்சி ஆணையர் தன்னிச்சையாக தண்ணீர் கட்டணத்தை உயர்த்தியதைக் கண்டித்தும், குப்பைகளை சரிவர அகற்றப்படாமல் தேக்கி வைப்பதைக் கண்டித்தும் ஓசூர் ராம்நகர் முன்பு அனைத்து குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தொற்று காலங்களில் கடந்த ஓராண்டு காலமாக தற்காலிகமாக பணியாளர்களாக பணிபுரிந்த ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருசக்கர வாகனங்கள் ஒன்று விபத்துக்குள்ளானதில் கிஷோர் என்ற நபர் உயிரிழந்தார். மற்றொரு நபர் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சத்தியமூர்த்தி சாலையில் உள்ள பேங்க் ஆப் பரோடா வங்கி கிளை ஏடிஎம்மில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. சம்பவ இடம் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். உயர் மின் அழுத்தமே தீ விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மாவட்டம் பெரியகுளம் அருகே மதுபோதையில் இரு நபர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் இரு சமுதாயத்திற்கு இடையேயான மோதலாக மாறியது. இதில் 2 நபர்கள் காயமடைந்தனர். இதையடுத்து 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபடுவோர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாயும் என மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் சட்டவிரோதமாக பட்டாசு உற்பத்தி செய்யும் நபர்கள் மற்றும்
விதிமீறல்களில் ஈடுபடும் பட்டாசு தொழிற்சாலைகள் மீது புகார் அளிக்க தனி வட்டாட்சியர் அலைபேசி எண் 9342694959 தொடர்பு கொள்ளலாம் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் வேனில் பயணித்த தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் 15 பெண்கள், வேன் ஓட்டுநர் ஆகிய 16 பேரும் பலத்த காயமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடம் விரைந்து வந்த வந்தவாசி போலீசார் அனைவரையும் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருவதைத் தொடர்ந்து சோளிங்கர் பேரூராட்சி பகுதியில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு மற்றும் கணக்கெடுக்கும் பணியை பேரூராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனா்.